Hard to breathe, but that's alright. Hush. Hi, hello everyone. Welcome to Admm gaming tamil channel ki isana mana pakkapora solli kadina enik nam solla vandu paathina indha or green top grim la vandu namakku event la vandu kondundanga surprise vandu paathina kondundanga but irundhalum vandu paathina nam romba diamonds vandu pudunguvaanga appdi solli nenachirundhom ana oru side vandu paathina neriya diamonds illadhavangal da vandu paathina kuduthirukranga idha vandu paathina enik reality irundhirukide mukkavasi perku vandu paathina na vandu comments la idhu varaikkum vandu paathina evlo events vandu paathirukom adha vandu paathina enik kadikala 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 diamonds vandu rip 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 appdi solli da vandu comments varunu solli na vandu edhirpaathen மேபி சும்மா வந்துட்டு லாடுங்க பாப்பிட்டு சொல்லி விட்டால் விடுவானுங்க அது என்னமோ தெரியல பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அப்டேட் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து லைவ்ல உட்காந்துருங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த ஏகே வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியும் கண்டிப்பாக நீங்கள் வந்து உள்ள ஃபாஸ்ட்டாக போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு லெவல் 7 ஏகே இல்லை அப்படின்னா லெவல் 4 ஏதோ ஒன்று ஒரு ஏகே கிடைச்சினா போதுந்தா அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா
கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க மகளே, ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இவனுங்க ஃப்ரீ ஃபயரே கொடுக்குறானுங்க, அதை வந்து யூஸ் பண்ணிக்கங்க ஓகேவா. ஸோ இன்றைக்கி நம்ம சொல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு இந்த டாப் ரூமில் வந்து வரும்னு சொல்லிட்டு யாருமே வந்து எதிர்பார்க்கல. பட் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருந்தானுங்க, சர்ப்ரைஸாக விட்டுருவானுங்க சொல்லிட்டு இருந்தோம், அதே மாதிரி வந்துருச்சு. பட் இருந்தாலும் வந்து அதர் சொருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொடி ஒன்ற எமோட், அதாவது பைரேட் ஃப்ளாக் எமோட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேர்த்தே வந்து கொண்டு வந்தானுங்க. இதற்கான ரீசன் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா என்ன ரீசன்லாம் தெரில, நம்ம சொருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுக்கு கொண்டு வரல அப்படின்றது வந்து தெரில. பட் இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்க லீக்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த பைரேட் ஃப்ளாக் எமோட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சொருக்கு வந்து விட போகிறானுங்க. பட் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஈவெண்ட்டில் வரப்போகுது அப்படின்ட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறானுங்க. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேமிங் டேஸ் ஈவெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மக்கள். ஏன்னா அதர் சொல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவானுங்க, ஆனால் நம்ம சொர் அப்படி கிடையாது, அதிலே என்னடா லாபம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினப்பானுங்க ஓகேவா. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதர் சொர் இன்னைக்கு ஒரே ஈவெண்ட்டில் அந்த ரெண்டு ஐட்டம்ஸ் கொண்டு வந்தானுங்க. நம்ம சொர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுக்கு அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணோம், இதுக்கு தனியாக ஒரு ஈவெண்ட்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸில் போட்டாலும் போட்டுருவானுங்க. கூடி சீக்கிரமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரே டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஈவெண்ட்டு கண்டிப்பாக நம்ம சொல் வந்து போகும் ஓகேவா. இந்த டாப் நார்மல் ஈவெண்ட் முடியணுன்ற அவசியமே கிடையாது. இன்னொரு ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் டூ டேஸ் த்ரீ டேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவானுங்க. அது ஒரு சைடு போகட்டும், இது ஒரு சைடு போகட்டும், டைமண்ட்ஸ் வந்து அள்ளுவோம் வேற லெவலில். ஃப்ரீ ஃபயருக்கு பர்த்டே, அதனால் வந்துட்டு ட்ரீட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு லீக் வந்து கிடைச்சிருக்குது, இந்த ஒரு பைரேட் ஃப்ளாக் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா எமோட் பாட்டியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு எமோட் தான் சான்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, இருக்கிற ரேர் எமோட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரேர் எமோட்ஸ் மட்டும்தான் ஓகேவா. அண்ட் தென் இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர்த் அனிவர்சரியில் இந்த ஒரு கிளாஸ் கார்ட் கப் டோர்னமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தானுங்க ஒரு எமோட் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டானுங்க. இதுக்கடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் அனிவர்சரியில் நிறைய எமோட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துருக்குது ஓகேவா. ஓபி 29 நமக்கு நிறைய எமோட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக ஒரு ஃபன்னியாக இருக்கிற எமோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமோட் தான், காலை தூக்கிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி ஓகேவா. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ அப்படின்ற ஒரு அஃபிஷியலான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்குது. ஃப்ரீ ஃபயர்லேருந்தே கொடுத்துருக்குறானுங்க. பட் இந்தியன் ஃப்ரீ ஃபயர் கிடையாது இங்கே, அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் மேட்டர். இப்போ வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயரை பற்றி எதுவுமே வந்து வாய துறக்கல. பட் அதர் சோர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லிட்டானுங்க. மேபி நமக்கு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரிடீம் போல வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மக்களே. பட் இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து லீக் தான், ஆனால் இது ஃப்ரீயாக இருக்கிறது தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக வந்து வரப்போகுது, ஏன்னா ஃபோர்த் அனிவர்சரிக்கான ஒரு எமோட்டு தான் இது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து வரும். இந்த வணக்கம் போடுற எமோட்டு அப்புறம் இன்னும் சில எமோட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வராமல் இருக்குது, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஓகேவா. ஆனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் அனிவர்சரிக்கான ஒரு எமோட்டு தான், அந்த காரணத்தினால இது மேபி நமக்கு வந்து குடிசிக்கிறமே வரும். அது வந்து ஃப்ரீயாகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா எமோட் பாட்டி விட்டு அதுலேயும் விடலாம் அப்படின் மாதிரி சொல்கிறாங்க. பட் இப்போதைக்கு எமோட் பாட்டியை பொறுத்தளவுக்கு அந்த பேனை தூக்கி அடிக்கிறது தான் வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க மக்களே. இது வேணாம் இருக்கலாம். ஸோ பார்க்கலாம் இப்போதைக்கு வந்து இதுவும் ஒரு அப்டேட்டாக கிடைச்சிட்டு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எட்டு பண்டில்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கிறானுங்க. ஓட் ஃபார் யுவர் ஃபேவரட் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு இத்து போன வயலுக அப்படின்னு நிரூபிக்கிறானுங்க பார்த்தீங்களா. ஸோ நம்ம சொல்கிற மட்டும் தான் இப்படி இருக்கானுங்களா, இல்லை எல்லா சொல்லும் இப்படி அப்படின்றது தெரில. ஏன்னா அதர் சொல்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது ஆர்டிக் ப்ளூ வேணுமா, இல்லை வந்துட்டு இந்த ஸ்பைக்கு மட்டையை வேணுமா, இல்லை அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் பண்டல் வேணுமா, இதெல்லாம் வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம சொல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பண்டெல்லாம் உங்களுக்கு வேணுமா, சரி இந்த எட்டு பண்டலில் எது உங்களுக்கு கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கிறானுங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் த்ரீ ஓட்டில் இருக்கிற பண்டில் வந்து எடுப்பானுங்களாமா, அந்த மூணு பண்டல்ஸையும் வந்து ரிட்டர்ன் பண்ணுவானுங்களாமா. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வாய்ப்பு வரதுக்கான எதுக்கு இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு இருக்குல்ல அந்த ஒரு டங்க் பஸ்டராக டங்க் மாஸ்டராக அதுதான். ஸோ அந்த பண்டெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, நான் கண்டிப்பாக அதுக்கு நிறைய பேர் வந்து ஓட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கடுத்து மேபி டி வரலாம் எனக்கு சரியாக தெரில. பட் ஏ கண்டிப்பாக வந்து வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது, ஏன்னா எனக்கு வந்து அது பிடிச்சிருக்குது. பார்க்கறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, கொஞ்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய பண்டல் இல்லையா, ஸோ நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது மேபி வந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காம கேமரில் சொல்லுங்கள். இன்னைக்கு அடிக்கடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி வந்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பெல் ஐக்கனையும் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். சரி டாடா பிசி ஸ்டேக் கே பாய். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.